ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கிச்சன் டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்கலாங்க. முதல் டிப்ஸு, நம்ம நெய் பாத்திரம்லாம் நெய் தீந்தோடனே அது க்ளீன் பண்ணுறது கஷ்டங்க. அது வந்து ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் பாருங்கள். சூப்பராக நம்ம கை வலிக்க தேய்க்கவே வேண்டியதில்லை. எல்லா பாத்திரமும் நெய் ஆகாமல் இது மட்டும் தனியாக க்ளீன் பண்ணிக்கலாங்க. அதுக்கு வந்து இந்த நெய் பாத்திரத்தில் சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணி அப்படியே ஊற்றினோம்னா அந்த நெய் பாருங்கள் அப்படியே உருகி பாத்திரத்தில் இருக்கிறது எல்லாமே உருகி மேலே வந்துடும். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு கலக்கி விட்டு எடுத்தோம்னா அப்படியே உள்ளே இருக்கிற அந்த நெய் எல்லாமே வெளியே வந்து பாத்திரம் வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிடுங்க. பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு. சுடுதண்ணி ஊற்றி எடுத்தோம்னாவே போதுங்க. உள்ளே அந்த மேல் இருக்கிறது எல்லாமே ஒரு தடவை அப்படியே ரவுண்ட் பண்ணி விட்டோம்னா மேலே இருக்கிறது மூடி இருக்கிறது எல்லாமே வந்துடுங்க. இப்போ நார்மலாக நம்ம எப்பவும் பாத்திரம் கழுவுறோம் பாருங்கள், அது மாதிரி பிரேல் ஊற்றி க்ளீன் பண்ணோம்னா சூப்பராக பளிச்சுன்னு வந்துடும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் நெய் எண்ணெய் பாத்திரமெல்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸு, நம்ம தேங்காய் வாங்கும்போது இது மாதிரி நார் கொஞ்சம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி தான் வாங்கணும். அப்போ தான் அது முத்தின காய். காய் தூக்கும் போது நல்லா வெயிட்டாக இருக்கணும், அது மாதிரி காய் பார்த்து வாங்கிக்கிங்க. அதுதான் வந்து பருப்பு நல்லா மொத்தமாக நல்லாயிருக்கும். அப்புறம் தேங்காய் வைக்கும் போது இப்படி நேராக வைங்க, அப்போ தான் தேங்காய் வந்து ஒரு 15 நாள் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். படுக்க வைக்கக்கூடாது, இது மாதிரி நேராக வச்சுக்கோங்க. தேங்காய் இது மாதிரி வைங்க. அடுத்தது நம்ம வெள்ளமெல்லாம் உடைக்கும் போது ஒரு கல் வச்சு கொட்டுவோம். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து கேரட் துருவுறோம் பாருங்கள், அந்த துருவுறதில் சுரணோம்னா எவ்வளோ கெட்டியான வெள்ளமாக இருந்தாலும் ஈஸியாக துருவிக்கலாங்க. சீக்கிரமும் துருவி எடுத்துடலாம் பாருங்கள். சூப்பராக துருவிட்டேன். நம்ம வந்து ஒரு கல் வச்சு கொட்டணும் அது மாதிரியெல்லாம் தேவையில்லாமல் இது மாதிரி ஈஸியாக துருவி எடுத்துக்குங்க. பாருங்கள் காய் தீவிரதில் சீவனம்னா சூப்பராக வந்துடும். இது மாதிரி நீங்கள் வெள்ளம் வந்து உடைக்காமல் இது மாதிரி ஈஸியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்த டிப்ஸு, நம்ம தேங்காய் உடைக்கும் போது நமக்கு ஈஸியாக உடைச்சிக்கலாம். ஒரு பூஜைக்கெலாம் உடைக்கிறோம் அப்படின்னா கூட இது மாதிரி மெத்தேடில் உடைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. தேங்காய் வந்து முதல் அந்த சைடில் இருக்க நாரெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி தண்ணியில் நனைச்சிக்குங்க. நான் வந்து வீடியோக்கொசரம் குண்டால பாத்திரத்தில் வச்சுருக்கேன். நீங்கள் பைப்பில் தண்ணியில் நனைச்சிட்டு நம்ம அந்த கோடு வருது பாருங்கள், அதை பார்த்து கட் பண்ணோம்னா அப்படியே ரவுண்டாக ஈஸியாக சீக்கிரம் உடச்சிடலாங்க. இதே மாதிரி நீங்கள் தேங்காய் உடைக்கும் போது தண்ணியில் நனைச்சிட்டு உடச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம பூஜைக்கெல்லாம் இது மாதிரி தண்ணியில் நனைச்சி உடைச்சோம்னா ஈஸியாக உடச்சிக்கலாம். நல்லா ரவுண்டாகவும் உடையும் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அடுத்த டிப்ஸு, நம்ம சப்பாத்தியெல்லாம் செய்கிறோம் பாருங்கள், பாருங்கள் நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக வரும். அது வரத்துக்கு மாவு இது மாதிரி மெத்தேடில் பினஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு கப்பு நான் இன்றைக்கி வந்து கோதுமை மாவு, கோதுமை வாங்கி அரைச்சிருக்கேங்க, அந்த மாவு எடுத்திருக்கேன். அதோட தேவையான அளவு உப்பு, உப்பு வந்து எவ்வளோ தேவையோ போட்டுக்குங்க. அப்புறம் ஒரு அரை ஸ்பூனு சர்க்கரை, சர்க்கரை போட்டோம்னா நல்லா செவந்து வேகுங்க, நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு ஸ்பூனு ஆயில், நார்மலாக நம்ம உபயோகப்படுத்துகிற ஆயில் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கை விட்டு நல்லா கலந்து விட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் பதமாக பினைஞ்சிக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் பினையக்கூடாது. இது மாதிரி வேற கையில் அழுத்தினோம்னா இப்படி அழுத்துற மாதிரி பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் இப்படியெல்லாம் மாவு இருக்கிற மாதிரி நல்லா எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா அழுத்தி அழுத்தி பினைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக ஆகிக்குங்க. இந்தளவு பதம் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரவுண்ட் பண்ணி பண்ணி தேய்ச்சோம்னா அப்படி சாஃப்டாகும். இதை ஒரு மூடி போட்டு மூடி அரை மணி நேரம் கழித்து சப்பாத்தி சுட்டால் சூப்பராக சாஃப்டாக வருங்க.